உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரிந்த தமிழக இளைஞர் ராஜசேகருடன் நமது செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மிக உயரமான மலை எவரெஸ்ட் சிகரத்தினை ஏறி அடைந்துள்ள வெற்றி சாதனையை படைத்துள்ள தமிழர் ராஜசேகர் பச்சை தற்போது நம்முடன் இருக்கிறார். மாலைமுரசு தொலைக்காட்சி வாயிலாக முதலில் வாழ்த்துக்கள். நீங்கள் ஏறக்கூடிய இந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறக்கூடிய தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப திகிலாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஹில்லர் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பு தான் வைக்க முடியும். ஆக்சுவலாக ஒருத்தர் ஒரு ஸ்டெப்பு தான் வைக்க முடியும். இப்போ நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வழி ஒன்றும் ஒரே ஒரு ரோப்பு தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு கிளிப்பு இருக்கும், அந்த கிளிப்பு தான் மாட்டிகிட்டு தான் போகாமல் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு கீழே விழுந்து இறந்துட்டார். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வந்துட்டு லெக்ஸ் எல்லாம் சிவரிங்க ஷேக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். மீனவ குடும்பமான சொல்லக்கூடிய கோவளம் பகுதியில், அதாவது உங்களுடைய வாழ்வாதாரம் ஃபுல்லாக கடல் சார்ந்தே தான் இருந்தது, இந்த மலை ஏற வேண்டும் என்ற உத்வேகம் எங்கிருந்து வந்தது? இந்த மலை ஏற முயற்சி எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கடலோரம் இருக்கிறனால சர்ஃபிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சர்ஃபிங்கில் வந்துட்டு எல்லாருமே நம்ம கோவளம் பசங்க எல்லாருமே வந்து இந்தியா லெவலில் டாப் லெவலில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டாப் லெவலில் வந்துட்டு இருக்க இன்னும் சர்ஃபிங் வந்துட்டு இன்னும் ப்ரொமோட் ஆகலை, அது ஒரு விஷயம். அந்த டாப் லெவல் வந்துட்டு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கற்றுக்க வரவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு கடலை பற்றி தெரியுது, உங்களுக்கு வேவ்னா என்னென்னு தெரியுது, அந்த விண்டுனா என்னென்னு தெரியுது, எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு தெரியுதுனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிடுறீங்க. எவரெஸ்ட் ஏறி சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு உங்கள் மனதில் வந்து எண்ணம் தோன்றினாலும் கூட, வீட்டில் அதை அணுகும் பொழுது அவர்களுடைய வெளிப்பாடு என்பது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது எவரெஸ்ட் பற்றி. ஓகேங்களா, யாருமே ஏற முடியாத மலை. அது இல்லாமல் அங்கே இருக்கவங்க மட்டும்தான், அங்கே இருக்கவங்களே சில பேர் வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா, டெத் ஆகிறதுனால இதுவாகிடுச்சு. சில வீடியோஸ்லாம் எங்கள் வீட்டில் பார்த்து, இதில் வேணாம், எதுக்கு தேவையில்லாத, நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, எதுக்கு நீ இங்கேயே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாமே, எதுக்கு நீ தேவையில்லாது, இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வேறு ஏதாவது பண்ண அப்படின்னாங்க. இல்லைம்மா, இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாமல் இருக்காங்க மோஸ்ட்டாக. நான் இதை பண்ணால் தான் வந்துட்டு ஒரு சாதிச்சுதான் ஒரு முயற்சி இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் இதை முடியுதோ முடியலையோ ஓகேங்களா, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தற்போது இளைஞர், 27 வயதான இளைஞர் நீங்கள் சாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களை போன்று எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி சாதிக்க வேண்டும்னு நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க? விடாமுயற்சி தாங்க, எல்லாமே விடாமுயற்சி தாங்க. நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கிறீங்க, ஓகே கிரிக்கெட் விளாட்றீங்க, ஃபுட்பால் விளாட்றீங்க, இப்போ இதை ஒரு வருஷம் வந்துட்டு நான் விளாட்றேன், ரெண்டு வருஷம் விளாட்றேன், மூணாவது வருஷம்தான் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். நம்ம ஒரு வருஷத்தையே விளையாட்டு மூவ் பண்ணிவிடக்கூடாது, நெக்ஸ்ட்டு வந்து நான் கிரிக்கெட் செஞ்சாடுக்கிறோம், ஃபுட்பால் விட்டு கிரிக்கெட் செஞ்சாடுக்கிறோம். நீங்கள் அதுக்கான விடாமுயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா யாரோ எல்லாத முடியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் ஆல்ரெடி நேபாளில் இருந்தவங்களே நிறைய பேர் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நான் இங்கேருந்து போய் விடாமுயற்சியில் போய் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் முழுக்க 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 ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணியாகணும். வாழ்க்கையில் முதலில் நீங்கள் நினைத்த கனவு வந்து நிறைவேற்றிவிட்டது, எதிர்காலத்தில் அடுத்த இலக்கு என்னவாக இருக்கும்? அடுத்த இலக்கு இப்போ இதை பற்றி யோசிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 2 மந்த் எடுக்கணும், இந்த 7 கான்டினென்டல் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான முயற்சி என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பான்சர் பிடிக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இதுக்கான சந்தோஷத்தை நான் ஃபஸ்ட்டு அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி தற்போது அங்கு நடைபெற்ற தருணத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் மாலைமுரசு நேயர்களுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.